வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 4 சாப்டர் 5ல பவர் ஷெல்ல ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். ஒயில் லூப் வந்துட்டு நம்ம பண்ண போகிற அந்த சாப்டர் 5 சினாரியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் புரியலன்னா கொஞ்சம் வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க, ஓகேங்களா? ஸோ ஒயில் லூப் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது ஒயில் இந்த இடத்துல நீங்கள் கண்டிஷன் கொடுப்பீங்க, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற ஆக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அது வந்து ஸ்டாப் ஆகும், சரிங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நான் உங்களுக்கு அதே கண்டிஷன்ஸை வந்து அரித்மெட்டிக்கல் பண்ணி காமிக்கிறேன். நம்ம லாஸ்ட் இந்த சாப்டர் 5 பார்க்கும்போது எப்படி வந்து அதை லைக் என்ன சொல்கிறது ரியல் டைம் சினரியோ அப்ரோச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பாருங்கள், ஒன்றும் இல்லை, டாலர் ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஒயில் லூப் எழுதலாம். ஒயில் ஓப்பன் ப்ராக்கெட், அதில் கண்டிஷன் எழுதுறேன். என்ன கண்டிஷன்? சரி, க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த டாலர் ஏ வந்து ஓகே ஈக்குவல் டு கம்பேர் பண்ணுறோம், ஈக்குவல் டு 3-ஆ இருந்துச்சுன்னா நீ வந்து என்ன பண்ண? ரைட் ஹோஸ்ட் சக்சஸ் பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். டாலர் ஏவோட வேல்யூ வந்து 3. ஒயில் ஒயில்னா இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது டாலர் ஏ வந்து 3 அந்த வேல்யூவா இருந்துச்சுன்னா சக்சஸ்ன்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நமக்கே தெரியும்ல கண்டிஷன் வந்து ட்ரூ தான், ஏன்னா அங்கேயும் மூணு இங்கேயும் மூணு தான் கொடுத்துருக்கோம். நான் என்ன சொன்னேன்? ட்ரூவான எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னேன். இன்னொன்று என்ன சொன்னேன்? ட்ரூவா இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் தான் சொன்னேன், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், பிளே பண்ண பிரிண்ட் பண்றேன், பாருங்க பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு, நிக்கல, நான் எதுவுமே பண்ணல, நான் கீபோர்ட்லேருந்து கை எடுத்துட்டேன், அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு, ஓகேங்களா? இப்போ எப்படி ஸ்டாப் பண்ணுறது? வேறு வழியே கிடையாது, நம்ம தான் மேனுவலாக ஸ்டாப் பண்ணணும். இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ இப்போ பாருங்க, இப்போ வந்து வண்டி நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு, சரிங்க. இது ஓகே, ஆனால் எப்படிங்க நம்ம வந்து ப்ரோக்ராமில் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, அப்படியே ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஸ்கூல் காலேஜில் படிச்சிருப்பீங்கல்ல மேக்ஸு, அப்படியே ரிவர்ஸில் தூக்கி போட்டோம்னா வந்துடும், சரிங்களா? அது எப்படி நான் இப்போ சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கணும்ல. ஸோ அதை நான் கொஞ்சம் காமிக்கிறேன். இப்போ இப்போ ஏ ஈக்குவல் டு 3 இருக்கா, ஏ ஈக்குவல் டு 10. இப்போ என்ன ஆயிடுச்சு, கண்டிஷன் கண்டிப்பாக ஃபால்ஸு, 3 கிடையாது வந்துட்டு. இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன்னே ஆகலை, அப்படியே வெளியே இருந்துச்சு பாருங்க. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸுனால அது வந்து வெளியே இருந்துருச்சு, சரி ரைட்டு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரன் ஆகுது, கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறது ரன் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி இந்த ஒயில் லூப்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணிடுறேன், ஏ ஈக்குவல் டு 1 நான் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல 3க்கு பதிலாக டாலர் ஏ ஹைஃபன் நாட் ஈக்குவல் டு, சரிங்களா, நாட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். எக்ஸாம்பிள் இப்போ கண்டிஷன் ட்ரூ தானே, இங்க நாட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கேன், அப்ப என்ன ஆச்சு, இங்க நாட் ஈக்குவல் 10 அங்க 1, ஆமா ரெண்டும் வேற வேற வேல்யூ. என்ன நம்பலனா நான் இங்க பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, 1 ஹைபன் நாட் ஈக்குவல் டு 10 ட்ரூ, ட்ரூனா கண்டிப்பா ரன் ஆகும், ஃபால்ஸா ரன் ஆகாது, சரிங்களா? இப்போ ரன் ஆகும், சரி. இப்போ இது வந்து ரன் ஆயிட்டே இருக்கும், ஆனா அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணோம், மேல இருக்கிற அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து தூக்கி விடணும், தூக்கி விடணும்னா 1, 2 இப்படி ஏத்தி விடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாலர் ஏ ஈக்குவல் டு டாலர் ஏ பிளஸ் 1
அப்படி கொடுத்தா என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து இப்போ ஏறிட்டே போகும். ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 1 இருக்கும், அப்படியே 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், அப்படியே உங்களுக்கு வந்து கடைசி ஒரு என்ன ஆயிடும், 10 வந்துடும். அப்போ 10 வந்துடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க, வேல்யூ ஈக்குவல் ஆயிடுச்சா, அப்போ ஃபால்ஸ். நல்லா பார்க்கணும், நாட் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். அங்க 10 வந்துச்சுன்னா அது வந்து அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அது அதுக்கப்புறம் கண்டிஷன் ரன் ஆகிறதுக்கான அங்க வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் குழப்பம் ஃபுல்லா பாருங்க, முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஓகே, எதுவும் டென்ஷன் ஆகணும், ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இத நீங்க பார்க்கணும்ல, அதுக்காக என்ன பண்றேன், இப்ப வந்துட்டு இந்த ரைட் ஹோஸ்ட் வந்து நான் மாத்துறேன். ஓ, இந்த வேல்யூ நம்ம பாக்குற மாதிரி பார்க்கலாம். நவ் தி வேல்யூ ஆஃப் ஏ இஸ் போட்டு டாலர் ஏ, ஓகேங்களா? அப்போ இங்க என்ன வேல்யூ அப்டேட் ஆகுதோ அந்த வேல்யூ தான் இங்க பிரிண்ட் ஆகும், சரிங்களா? இங்க என்ன வேல்யூ அப்டேட் ஆகுதோ அந்த வேல்யூ தான் இங்க வந்து பிரிண்ட் ஆகும், சரிங்களா? நல்லா பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிளஸ் ஏ ஈக்குவல் டு 1 இருக்கு. இங்க பாருங்க, 10 முடிஞ்சிச்சு பாருங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆயிருக்கா, வைல் போட்டிருக்கு, டாலர் ஏ ஈக்குவல் டாலர் ஏ பிளஸ் 1, 2 மாறிடுச்சு அந்த இடத்துல வந்துட்டு. அப்போ அப்ப என்னது, கண்டிஷன் ட்ரூ தான், ரன் ஆயிடுச்சு. திரும்ப ரன் ஆயிருக்கு 3, திரும்ப ரன் ஆயிருக்கு 4, திரும்ப ரன் ஆயிருக்கு 5, ஏ பண்ணி 10 வந்திருக்கு. ஏ கோல் 10, ஏ ஏ டாலர் ஏ நாட் ஈக்குவல் டு 10, ஃபால்ஸ், நின்றுடுச்சு. ஓகே, ஸோ வைல் லூப் நிச்சயமா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம வேற எந்த பாயிண்ட்ஸும் இல்லை கண்டிப்பா. சரி, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.